श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वंदे वेदान्तदेशिकम्। சீரொன்றுதூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்றுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்தில் இப்போ 10 விதமான விவேகங்களில் ஒவ்வொரு விவேகத்தினுடைய பலன்களை பற்றி இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் சுதினம், இன்றைய தினம் ஆவணி மாதம், ஹஸ்த நட்சத்திரம், ராமானுஜ தயாபாத்திர தனியன் அவதரித்த தினம். பிரம்மதந்திர பிரகால சுவாமி தேசிகன் விஷயமாக ராமானுஜ தயாபாத்திர தனியனை அவர் சமர்ப்பித்த தினம் இன்றைய தினம். இது திருநாராயணபுரத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சி. சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகனுடைய மேதையை பற்றியோ அவர் எல்லா இடத்துலையும் எம்பெருமானாருடைய சீசூக்திகளை பிரவச்சனம் பண்ணிந்தது, அவருக்கு உண்டான பல சத்சிஷ்யர்கள், இவைகளை பற்றி எல்லோரும் அறிந்த விஷயம்தான், எல்லாரும் அறிவார்கள். ஆனால் இப்போ சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், பிரம்மதந்திர பரகால சுவாமி நடத்துல தேசிகன் இடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ணார். உம்மை நான் பிராச்சாரியனாக வரிக்கிறேன் என்பதாக. ஆச்சாரியன் பிராச்சாரியன். இதனால என்ன ஏற்படுறது? குமாரவரதாச்சார் சுவாமியின் இடத்துல அவரை ஆச்சாரியனாக வரித்து அவரிடத்துல கிரந்த காலக்ஷேபம் பண்ணணும் என்பதை, அதற்கு அனுமதி தானம் பண்ண வேணும் என்று பிரார்த்திக்கிறார். சுவாமியினுடைய திருக்குமாரரிடத்துல பகவத் விஷய காலக்ஷேபம் பண்ற. அப்பொழுது இந்த ராமானுஜ தயாபாத்திர தனியன் அவர் மனசுல தோன்றி அதை சுவாமி தேசிகனிடத்துல சமர்ப்பிக்கிறார். இந்த தனியன் ஆச்சரியமா, ஏற்கனவே சீவான் வெங்கடநாதாரியகான்னு சொல்லக்கூடிய தனியன் இருந்திருக்கு தேசிகனுக்கு. அப்படி இருக்கச்சே கூட திவ்ய பிரபந்தங்களின் தொடக்கங்கள்லையும் பகவத் விஷயத்தில் இந்த மாதிரி இடங்கள்லாம் ராமானுஜ தயாபாத்திர தனியனை சொல்லி ஆரம்பிக்க வேண்டியது என்கிற ஒரு வியவஸ்தை ஏற்பட்டது. இந்த நன்னாள் ஆவணி மாதம் ஹஸ்த நன்னாள். ஆகையால இந்த சன்னிவேசத்தில் நாம சுவாமி தேசிகன், பிரம்மதந்திர பிரகால சுவாமி, குமாரவரதாச்சார் சுவாமி, இப்படி எல்லாரையும் ஸ்மரிச்சுண்டு இன்றைய காலக்ஷேபத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். இங்கே சரண்ய சம்பந்த விவேகத்திற்கு பலம் தாசபூதனாகையாலே சுவாமிக்கு அனபிமதத்தில் பிரவருத்தியாதே ஔபாதிகமாய் நிலையில்லாத அல்பசம்பந்தமுடையவர்களை விட்டு சுவாபாவிகமாய் நிலை நின்ற சர்வவித சம்பந்தமுடையவனை பற்றுகை. இதுக்கு முன்ன சரண்ய குண விவேகம் என்பதை பற்றி சொன்னார். எம்பெருமானுடைய குணங்கள், எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஞானபல ஈஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய 6 குணங்கள், அவற்றினுடைய விவேகம். அது மாத்திரமில்லை, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சௌசீல்ய, வாத்சல்ய, மாதுரிய, காம்பீரியம், ஔதாரியம், என்றெல்லாம் சொல்லக்கூடிய குணங்கள், அந்த குணங்கள், அந்த சரண்யனுடைய குணங்களை அதனுடைய விவேகம் அதனை அறிவதனால என்ன பலன் வருதுன்றதை பற்றி சொன்ன அந்த எம்பெருமானுடைய சரண்ய குண விவேகத்தினால ஏற்படக்கூடியது என்னன்னாக்க ஆத்மாத்மீய பரசமர்ப்பணம். அதனால கிருத்தகிருத்தியனாக ஆற அவனுக்கு அவன் என்ன பண்றான்னா தான் தன்னை சேர்ந்தது எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக சமர்ப்பித்து கிருத்தகிருத்தியனாக ஆகிறான். அந்த கைங்கரிய லாபம் ஏற்படுறதுனால பெற வேண்டியதை பெற்றவனாக ஆகிறான். அவனும் கிருத்தார்த்தனாக கிடவரான். ஈஸ்வரனுக்கும் அவன் விஷயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுகிறது அவனுக்கு. அதே மாதிரி இங்கு இருந்த காலத்தில் சாஸ்திரத்தை கொண்டு இவை ஈஸ்வரனுடைய திருவுள்ளம், ஈஸ்வரனுடைய கட்டளை, ஈஸ்வரனுடைய எண்ணம் என்பதை அறிந்து கொண்டு நாம் சில அபிப்பிராயங்களை நிறைவேற்றும் நிலை இருக்கிறது இங்கே இருக்கிற காலம் வரைக்கும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயாச்சுன்னாக்க ஈஸ்வரனையே பிரத்யட்சமாக பார்க்கறதுனால அவருக்கு எதெல்லாம் அவருடைய அபிப்பிராயமோ இஷ்டமோ அவை எல்லாவற்றையும் அவர் திருவுள்ள பிரகாரம் நடந்து கொள்வதற்கு ஒரு சன்னிவேசம் இருக்கின்றது என்பதை அறிகை பலன் சரண்ய குணத்தை விவேகத்துக்கு, சரண்ய குண விவேகத்துக்கு பலன்னு சொல்லி சொன்னார். இதற்கு முன்பு செவ்வாய்க்கிழமை நடந்த காலக்ஷேபத்தில் ஒரு விசாரம், அதாவது பிரகிருதி குணம் ஆத்ம குணம் என்று ரெண்டு குணங்கள் சொன்னோம். பிரகிருதி குண விவேகத்துக்கு பலம் ஒன்று சொன்னோம், ஆத்மகுண விவேகத்துக்கு பலன் சொன்னோம். பிரகிருதி குண விவேகத்துக்கு பலன் என்ன சொன்னச்சு, இந்த சத்துவகுணம்ன்றது ரஜஸ்தமஸோடு சேர்ந்து இருக்கிற சத்துவம், இது நமக்கு இருக்கக்கூடியது. ஆகையால் இதனால் வரக்கூடிய அல்ப சுகங்களை பெறாமல் மோட்சஹேத்துவாக இருந்திருக்கிற, அதாவது பிரகிருஷ்ட பகவத் அனுபவாதிகளை பற்றுகைதான் இந்த பிரகிருதி குணங்களுடைய விவேகம்னு சொல்லி சொன்னார். ஆத்ம குணத்துக்கு வரச்சே தேஜகா க்ஷமா திருத்திகி இப்படிலாம் சொல்றது, தயா சர்வபூத தயா, இதெல்லாம் ஆத்மாவனுடைய குணங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்படி சொல்லச்சே ஒரு சந்தேகம் கேட்ட சுமதின்ற மாம். இப்போ அதில் என்ன சந்தேகம்னு கேட்டாக்க, ஒருத்தரை பார்த்து நாம் சாத்விகர்னு சொல்கிறோம். சாத்விகர்னு சொல்கிறது ஆத்ம குணத்தை இட்டு சாத்விகர்னு சொல்கிறோமா, பிரகிருதி குணத்தை இட்டு சாத்விகர்னு சொல்கிறோமா? நல்லவர் கெட்டவர்னு சொல்கிறதெல்லாம் ஆத்ம குணத்தை இட்டு தானே நாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்சே லோகத்தில் விவகாரம் இருந்துட்டுருக்கேன், சாத்விகர்னு விவகாரம் இருந்துருக்கு, இவர் ரொம்ப கோபக்காரர்னு விவகாரம் இருந்துருக்கு, இதெல்லாம் லோகத்தில் இருந்துருக்கு. இப்போ இது பிரகிருத்தியில் இருக்கிற சத்துவகுணத்தினால தானே வருது, எப்படி வருதுன்றதை பற்றி ஒரு சம்சயம். இந்த இடத்துல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால மறுபடியும் அதை பற்றி சொல்கிறேன் நான். இங்கே பிரகிருதி குணங்கள் என்று சொல்வது அச்சேதனத்துல இருக்கக்கூடிய குணங்கள். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும் திரிகுணாத்மகமாக சத்துவம் ரஜசு தமசு என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களுடன் சேர்ந்ததாக தான் எல்லா வஸ்துக்களும் இருக்கின்றன. அதுல வரச்சே அதனுடைய வேறுபாடு, அந்த அந்த சத்வரஜஸ்தமசத்தினுடைய ஒரு ப்ரப்போர்ஷன் இருந்துருக்க சேர்க்கை, அது வஸ்துக்கு வஸ்து மாறுபடும். ஆகையால இந்த சத்வரஜஸ்தமஸ்ன்றது இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்கு. சாப்பிட்ற வஸ்துவை எடுத்துப்போம். சாப்பிட்ற வஸ்துவில் வரைச்சு இனிப்புன்றது இருக்க, இதில் சத்துவகுணம் மேலோங்கி இருக்குன்னு அர்த்தம். இதே காரம் புளிப்பு இந்த மாதிரி சொல்லச்சு தமோகுணம் ரஜோகுணங்கள்லாம் அவற்றில் மேலோங்கி இருக்கின்றன என்று அர்த்தம். அது அந்த மாதிரி ஒவ்வொரு லோகத்தில் இருக்கிற பதார்த்தங்கள் ஒவ்வொன்றிலையும் பார்த்தோம்னாக்க இந்த சத்துவம் ரஜசு தமசு என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களோட சேர்ந்ததாக இருக்கும். அதனுடைய ப்ரப்போர்ஷன் வித்தியாசப்படும், அவ்வளவுதான். இப்போ சத்வகுணம் மேலோங்கி இருக்கக்கூடியதாக இருக்கிற பதார்த்தங்களை நாம் உபயோகப்படுத்தினோம்னாக்கா, அவைகளோட சம்பந்தப்பட்டதுன்னாக்கா ஆத்மாவில் இருக்கிற குணங்கள்ல நல்ல குணங்கள்லாம் ஆத்மாவில் ஏற்படும் அர்த்தம். இப்போ ஆகார சுத்தம் சத்வசுத்தி சத்வசுத்தம் வரிசையா சொல்லிட்டு வரேன். இப்படி சத்வசுத்தி ஏற்பட்டதுன்னா துருவா ஸ்மிருதி ஏற்படுறது, இப்படி பகவத் விஷயமான சிந்தனம்லாம் ஏற்படுறது. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கிறது இந்த நம்ப சேர்றது, நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய வஸ்துக்கள், சேரக்கூடிய வஸ்துக்கள், இப்படி இவைகளோடு சேர்றதுனால சத்துவனோட சேர்ந்ததுன்னாக்க அப்போ ஆத்மாவுக்கு வரச்சு அதுக்கு சத்வாபிவிருத்தி. இந்த இடத்துல ஆத்மா சேர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய சத்துவத்தினுடைய அபிவிருத்தி ஏற்பட்டு அவனுக்கு தேஜகா க்ஷமா திருப்தி, அந்த பொறுமை, ஒரு நிச்சய ஞானத்தோடு இருந்துருக்கிறது, கருணை, சர்வபூத தயா, இப்படிப்பட்ட குணங்கள்லாம் ஏற்படுறது. இப்போ இந்த குணங்கள்லாம் ஆத்மா. ரஜஸ்தமஸ் மேலிட்டு இருக்கக்கூடிய ஆகாரங்களை சாப்பிட்றது, இப்படி ரஜஸ்தமஸ் மேலிட்டு இருக்கிற வஸ்துக்களோட ஒரு சயோகம் ஏற்பட்டதுன்னாக்க அப்போ என்ன பண்ணுவான் அவன்? தமசு மேலிட்டதுன்னாக்க அவனிடத்துல கோபம் வரப்போகிறது. அவன் பார்த்தோம்னாக்கா பரஹிம்சையிலேயே ஈடுபட்டவனாக ஆவான், இப்படிலாம் ஆவான். இதில் வரச்சு ரஜோகுணம் மேலிட்டு இருந்ததுன்னாக்க அப்போது சுயநலக்காரனாக இருப்பாங்க, தாம் பணம் சேவிக்கிறது, தன்னுடைய புகழுக்காக செய்கிறது, இப்படிலாம் பண்ணுவான். இப்போ இது எல்லாமே இவனோட சேர்க்கை, அதாவது பிராகிருத்தமான அச்சேதன வஸ்துக்களில் இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தமஸ் இருக்க, இது என்ன பண்ணுன்னா இதோட சேர்ந்து ஜீவாத்மாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. இப்போ இது சாத்விகமான ஆகாரத்தை சாட்டமானாக்க அவனுக்கு நல்ல இது ஏற்படுறது, ராஜசமான ஆகாரம் தாமசமான ஆகாரம்ன்றது வருது. இது பிரயுக்தமாக அவனுக்கு யார் ஒருத்தனுக்கு பொறுமை தய முதலிய குணங்கள்லாம் வருதோ அவனை சாத்விகன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது ஆத்ம குணங்களில் சிறந்த குணங்களாக கருதப்படுவதற்கு காரணமாக இருந்திருக்கிற சத்வகுணத்தினுடைய மேலோங்குதல் இருக்க, அதனால் அதை கொண்டே அவனை சாத்விகன்னு விவகாரம் இருந்துருக்கு. சில இடங்கள்ல காரியத்துல சொல்லச்சு காரணத்துவோபச்சாரம்ன்றது இருக்கும். அதாவது இப்போ இனிப்பு என்று சொல்றோம். இப்போ கல்யாணத்துல இனிப்பு என்ன போட்டிருக்கா என்ன கேட்டோம்னாக்கா, இதுக்கு மைசூர் பாகு போட்டால் ஏதோ, முந்திரி கேக்கு போட்டால் ஏதோ ஒன்றும் சொல்ல போகிறோம். நாம் அந்த இனிப்புன்றது ஒரு குணம்தான் அது. ஆனால் இந்த குணம்தான் ப்ரிடாமினண்ட்டாக இருந்துருக்கு. ஆகையால் அந்த வஸ்துக்கே இனிப்புன்னு விவகாரம் இருக்குது. காரம்னு சொல்கிறோம். காரம்ன்றது ஒரு குணம்தான். அந்த குணமே அதிக அளவில் இருக்கிறதுனால அந்த வஸ்துவுக்கு வரைச்சு அதை காரம்னு வஸ்துவையே விவகாரம் பண்ணுறோம். அதே மாதிரி சாத்விகமான சம்பந்தம், அதிக சாத்விக குணம் இருக்கு, அந்த குணத்தோடு கூட இருக்கிற ஒரு வஸ்துக்கள் அவைகளோடு சேர்ந்திருக்கிறது, இப்படிப்பட்ட நிலையில வரைச்சு அவனுக்கு வரக்கூடியதாக இருந்துருக்கிற சர்வபூத தய க்ஷமா முதலிய குணங்களை கொண்டு அவனுக்கு சாத்விகன் என்கிற பெயர் வரும். அதே மாதிரிதான் அவனை சொல்லச்சு கோபக்காரன், செல்ஃபிஷு, அதாவது சுயநலக்காரன்னு சொல்றதெல்லாம் சொல்றது என்று அர்த்தம். ஆகையால இந்த இடத்துல आत्म गुणत्तुक्कुम प्रकृति गुणत्तुक्कुम इरुक्किற வேறுபாடை நாம தெரிஞ்சிக்கணும்ன்றதுக்காக இத மறுபடியும் இன்னைக்கு சொன்ன நீங்க எல்லாரும் புரிஞ்சிக்கணும்ன்றதுக்காக இப்போ இன்னொரு விஷயம் இன்னைக்கு பார்க்க போறது சரண்ய சம்பந்த விவேகம் என்பதாக சரண்ய சம்பந்த விவேகம் பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்பதுதான் பார்க்கணும் பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் பெருமாள் ஆதாரமாக இருந்துருக்கு நாமெல்லாம் அவரால் தாங்கப்படுபவர்களாக நாம் இருந்துருக்கோம் ஆதேயமாக இருந்துருக்கோம் பெருமாள் நியமனம் பண்ணுவராக இருந்துருக்கார் நாமெல்லாம் அவர் நியந்தாவாக இருந்துருக்கார் நாமெல்லாம் நியாமியமாக அவராலே நியமிக்கப்படுபவர்களாக நாம் இருந்துருக்கோம் பெருமாள் என்னவா இருந்துருக்கார் பெருமாள் சேஷியாக இருந்துருக்கார் நாம் எல்லாரும் அவருக்கு சேஷபூத்தாளாக இருந்துருக்கோம் இந்த மூணு இடங்கள்லயும் நியமனன்னு சொல்லிக்கணும் எல்லா சமயத்திலையும் பெருமாள் தான் தாங்குபவராக இருந்துருக்கார் எல்லா சமயத்திலையும் பெருமாள் தான் நியந்தாவாக இருந்துருக்கார் எல்லா சமயத்திலையும் பெருமாள் தான் சேஷியாக இருந்துருக்கார் இப்ப எந்த இடத்துல இந்த மூன்றும் நியமன இருக்கோ அந்த இடத்துல சரீர சரீர பாவம் என்பது சொல்லப்படுகிறது பெருமாள் சரீரியாக இருக்க நாம எல்லாரும் அவருடைய சரீரமாக இருந்துருக்கோம் சேத்தனா சேத்தனங்கள் லோகத்துல இருக்கக்கூடிய சமஸ்த சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கின்றன பெருமாள் ஆத்மாவாக இருந்துருக்கு இப்ப பெருமாளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னன்னா ஒரே சம்பந்தம்தான் சரீராத்மபாவ சம்பந்தம் என்று சொல்லப்படுகிறது அதையே பிரிச்சு சொல்லணும்னாக்க ஆதாராதேய பாவ சம்பந்தம் नियंत्र नियाम्य भाव संबंधम शेषि शेष भाव संबंधम संबंधम इंद संबंधத்தை இட்டு சரண்ய संबंधम சரண்யனுக்கும் சேதனா சேதனங்களுக்கும் இருக்கக்கூடிய संबंधम இந்த संबंधத்தை இட்டு இதனுடைய பலன் என்ன என்பதை இப்ப சொல்றார் தாசபூதனாகியாலே சுவாமிக்கு அனபிமதத்தில் பிரவர்த்தியாது இப்ப இந்த சம்பந்தத்தினால நாம என்ன தெரிஞ்சிருக்கிறோம்னா தாசபூதா சுதசர்வே ஹியாத்மானஹா பரமாத்மனஹா என்பதை நாம தெரிஞ்சிருக்கோம் எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவிற்கு தாசர்களாக அடிமைகளாக இருந்துருக்கா என்பது சொல்றது அதாவது சேஷி சேஷ பாவம் அதையே இந்த சேஷி சேஷ பாவம்ன்றது ஒரு வைடர் ஒரு விசாலமான பெருசா இருக்கு அதாவது அது சேத்தனத்திலையும் வரும் அச்சேத்தனத்திலையும் வரும் எல்லாத்துலையும் வரும் இந்த சேஷசேஷ பாவம்ன்றது தாச சுவாமி பாவம் அந்த தாசத்துவ சுவாமித்துவ பாவம்ன்றது இருந்துருக்க இது எதுல வரும்னாக்க ஒன்னே ஒண்ணுல தான் வரும் சேத்தனங்கள் இடையில தான் வரும் ஒரு சேத்தனன் இன்னொரு சேத்தனனுக்கு தாசனாக ஆக முடியும் அதே மாதிரி ஒரு சேத்தனன் தான் இன்னொரு சேத்தனனுக்கு சுவாமியாக ஆக முடியும் இப்போ பரமாத்மாவும் சேத்தனம் தான் சைத்தன்யம் இருந்துருக்கோம் இல்லையா பரமாத்மாவிடத்துலையும் சைத்தன்யம் இருக்கிறபடினால பரமாத்மாவும் சேத்தனன் நாம்பெல்லாமும் ஜீவாத்மாவும் சேத்தனம் தான் அதில் வரைச்சே பரமாத்மா சுவாமியாக இருந்துருக்கே ஜீவாத்மாவாக இருந்துருக்கிற நாம எல்லாரும் தாசர்களாக இருந்துருக்கோம் அந்த பரமாத்மாவுக்கு தாசர்களாக இருந்துருக்கோம் என்று சொல்றார் இப்போ தாசனாக இருந்துருக்கிறவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று கேட்ட தாசனாக இருக்கிறவனுடைய செயல்பாடு தங்களுக்குன்னு ஒரு எண்ணம் கிடையாது தங்களுக்கு சுவாமியாக இருந்துருக்கிற ஒரு சேத்தனன் இருக்கிற சுவாமியாக யார் இருக்காளோ அவருக்கு எதெல்லாம் அபிமதமான விஷயமோ அவைதான் இவனுக்கும் பிரியமான விஷயம் சுவாமிக்கு பிடிக்காத விஷயம் இவனுக்கும் பிடிக்காததாக இருந்தது இதுதான் உண்மையான தாசனுக்கு இருக்கக்கூடிய நிலை இப்போ நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் சுவாமித்துவ தாசத்துவ ரூபமான சம்பந்தம் இப்போ இந்த சம்பந்தத்தினால नाम எல்லாரும் தாசபூதனாக இருக்கோம்னா மொன்னாக்க நமக்கு சுவாமியாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவருடைய திருவுள்ளம் அவர் உகக்காதது அவர் விரும்பாததை நாம செய்ய மாட்டோம் செய்யறதுல நமக்கு ஈடுபாடுன்றது வராது இதுதான இயல்பு தாசனுக்கும் சுவாமிக்கும் இருக்கக்கூடிய தாசனாக இருந்திருக்கிறவனுடைய இயல்பு லோகத்திலேயே நாம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சுவாமியா ஒருத்தன் இருக்கான் அவனுக்கு சேவகனா ஒருத்தன் தாசனாக இருந்திருக்கான் அவன் ஒரு காரணத்தை முன்னிட்டு இருக்கானா இல்ல சொத்தகா இருக்கானான்றதெல்லாம் அடுத்த விஷயம் அந்த காரணத்தை முன்னிட்டு இருந்தாலும் சொத்தகா தானாகவே இயல்பாகவே தாசனாக இருந்தாலும் சுவாமிக்கு எது பிடிக்குமோ அதை தான் அவனுக்கும் பிடிக்கணுமே தவிர சுவாமிக்கு பிடிக்காத செயலை இவன் செய்யக்கூடாது அப்படி செய்யறவனா இருந்தான்னாக்க இவனுக்கு தாசத்துவமே நிலைக்காது என்பதுதான் லோகத்தில் இருக்கக்கூடிய விவகாரம் இதே விவகாரத்தை பெருமாள் விஷயத்துல சேத்தனன் விஷயத்துல நாம அதை பிரயோகம் பண்ணணும் அப்ளை பண்ணி பார்க்கறதுன்னு சொல்றாலும் இல்லையா அதை சொல்றது இப்ப என்னாகும் சுவாமிக்கு அனபிமதத்திலே பிரவருத்தியாது சுவாமியாக நமக்கு சுவாமியாக இருந்திருக்கிற சரண்யன் ஈஸ்வரன் பெருமாள் ஸ்ரீயப்பதி புருஷோத்தமன் நாராயணன் அவனுடைய அனபிமதத்தில் அவனுக்கு பிடிக்காத விஷயத்துல பிரவருத்தியாது நாம அதுல முயற்சிக்காமல் அதுல ஈடுபடாமல் இருக்கிறது என்பது சொல்றார் பெருமாளுக்கு என்ன பிடிக்கும்னு லிஸ்டா கொடுத்துருக்கேன் பெருமாளுக்கு இதெல்லாம் பிடிக்கும் பெருமாளுக்கு இந்த காரியம் எல்லாம் பண்ணா பிடிக்காதுன்றதுக்கு எங்க சொல்லியிருக்கே என்று கேட்டோம்னா சாஸ்திரம்தான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்க நகலஞ்சம் பட்சயேத் நஹிம்சா சர்வா பூதானி இப்படி எல்லாம் சொல்லிருக்கு நசுராம் பிபேத் இப்படி எல்லாம் சொல்லிருக்கு ஆகையால நான் ரத்தம் வதேத் இதெல்லாம் அவருக்கு பிடிக்காதுன்னு லிஸ்ட் பொய் சொன்னா அவருக்கு பிடிக்காது சுராபானம் பண்ணா பிடிக்காது ஸ்வர்ணஸ்தேயம் பண்ணாக்கா பிடிக்காது தர்மத்தை அனுஷ்டிக்கலன்னா ஸ்வர்ணஸ்தேயம்னா பொண்ணை திருடுவது அது பண்ணா அவருக்கு பிடிக்காது அப்புறமா சிசுஹத்தி அவருக்கு பிடிக்காது புரூணஹத்தி அவருக்கு பிடிக்காது சிசுஹத்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் புரூணஹத்தின்றது கர்ப்பத்தை கலைக்கிறது அது பெருமாளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இது இதெல்லாம் மகா பாபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்படி வரிசையா சொல்லி எத்தனையோ சொல்லியிருக்க இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம் பெருமாளுக்கு பிடிக்காத விஷயம்ன்றது எதை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம்னா சாஸ்திரத்தை கொண்டு தெரிஞ்சுக்கிறோம் சாஸ்திரத்தை கொண்டு இதெல்லாம் பெருமாளுக்கு பிடிக்காத விஷயம் தெரிஞ்சுட்டோம்னாக்க அதில் நாம் ஈடுபடாத இருந்துவிடும் இது ஒரு விஷயம் முயற்சியாமல் பிரவர்த்தியாதே ஔபாதிகமாய் நிலையில்லாத அல்பசம்பந்தம் உடையவர்களை விட்டு இப்ப நமக்கு சுவாமியாக இருந்திருக்கிறவா இங்கே கூட சில பேர் நமக்கு சுவாமியாக இருந்திருக்க பெருமாள் மாத்திரம் சுவாமி இல்லை மீதி பேர்லாம் கூட சுவாமியாக இருந்துருக்கா இப்போ வேலை செய்யறவனா இருந்தான்னாக்கா அவனுக்கு மேல் ஸ்தானத்துல இருந்துருக்கிறவன் அவன் சுவாமி அவனுக்கு இவன் தாசனாக இருந்துருக்கான் வீடுகள்லையும் பார்த்தோம்னாக்க இப்ப கிரகஸ்வாமி இன்னும் ஒருத்தர் பேர் போடுறோமோ இல்லையோ குடும்பத் தலைவன் இன்னும் ரேஷன் கார்டில் போடுறதா இருந்தால் கூட அதை போடுறோம் நம்ம அப்ப அந்த குடும்பத் தலைவன் ஒன்று போட்டுக்கணும்னு சொல்லி சொன்னோம்னாக்க அப்ப கிரகஸ்வாமின்னு ஒருத்தர் போட்டுக்கணும்னாக்க அப்ப அந்த சுவாமித்துவம் வரணுமோ இல்லையோ அந்த சுவாமித்துவம் வரச்சே அது எப்படி சுவாமித்துவம் வருதுன்றதை தான் நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் அங்க சுவாமித்துவம் வருது ஒத்தனை குறிச்சு தாசத்துவமும் வருது அப்படி கிரகஸ்வாமியாக இருக்கிறவாளை குறிச்சு மீதி பேர்லாம் அந்த ஆத்துல இருக்கிற மீதி பேர்லாம் அவன் தான் சுவாமி மீதி பேர்லாம் அவனுக்கு தாசபூத்தனாக இருந்துருக்கான் என்பதுதான் சொல்றது இது எல்லாமே ஔபாதிகமாய் நிலையில்லாததாக ஒரு அல்ப சம்பந்தம் என்று சொல்றான் ஔபாதிகம் ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் வருது இப்ப முதல்ல ஆபீஸ்ல பார்த்தோம் அவன் சம்பளம் கொடுக்குறான் சம்பளம் கொடுக்கறதுனால அவனோட கை நீட்டி வாங்குறதுனால அவனை சுவாமியாக நாம நினைச்சிருக்கோம் நாம தாசனாக அவன் இஷ்ட பிரகாரம் அவன் சந்தானுவர்த்தியாக अभिमतमो नाम से अंद उपाधि कंडीशन पण वांग कंडीशन अदे मादिरी इप्पो अप्पा अम्मा स्वामिया ना दासना अप्पा अम्मा दासना अदु उपाधि इप्पड़ी पोई सोल्रांगा अप्पा अम्मा दासना नमक्कु इयल्बु इल्लैयानु केट्टा अदु इयल्बु इल्ल अदुवुम कंडीशनल दान इंद जन्माल अवा रेंडु पेरुम नमक्कु अप्पा अम्मावागा इरुंदिरुक्का எல்லா சமயத்திலயும் எல்லா உறவாகவும் அவர்கள் இருக்கான்றது சொல்ல அவெல்லாம் ஒவ்வொரு உறவாக தான் இருக்கா அப்பா அப்பாவா தான் இருக்க முடியும் அம்மா அம்மாவா தான் இருக்க முடியும் தவிர அப்பாவே அம்மாவாகவும் இருக்க முடியாது அம்மாவே அப்பாவாகவும் இருக்க முடியாது எல்லா உறவாகவும் எல்லாம் இருக்க முடியாது இது எல்லாமே ஔபாதிகம் தான் நம்மளுடைய கர்மா நம்மளுடைய பாப விசேஷத்தினாலயோ புண்ணிய விசேஷத்தினாலயோ ஏதோ ஒன்னு புண்ணியம்னே வெச்சிப்பமே இப்படிப்பட்ட மகான்களுக்கு நாம அவளுடைய வம்சத்துல பறக்கிறதுன்றது நம்மளுடைய பாக்கியம்னு சொல்லி சொல்றோம் இப்படி இருந்தாலும் கூட அவர்களும் கூட நமக்கு அப்பா அம்மாவா இருக்குறதுன்றது அதாவது அந்த சுவாமித்துவம் தாசத்துவம் அவர்களை இட்டு வரக்கூடிய சுவாமித்துவமும் கூட ஔபாதிகம் இந்த பிறவியில இருந்துருக்கு இதையே தான் திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார் தாயே தந்தை என்றும் தஹரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் நொன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவாம் நாயேன் வந்து அடைந்தேன் நல்கி ஆள் என்னை கொண்டருளே. இத்தன்னாள் வரைக்கெல்லாம் என்னுடைய காலம் முழுக்க எப்படி போயிட்டு என்ன சொன்ன தாயே தந்தை என்றும் தாரையே கிளை மக்கள் என்றும் அம்மா அப்பா மனைவி சுற்றம் சுற்றம்னு பந்துக்கள் அர்த்தம் அவள் மக்கள் இப்படி இவெல்லாம் உறவில்லாதவர்களை உண்மையான உறவினர்களாக நினைத்து என் காலம் முழுக்க கழிந்ததுன்னு சொல்லி சொல்றேன் அவெல்லாம் எப்போ பந்துக்கள் இந்த சரீரத்தோட இருந்துருக்கச்சே இங்கதான் சொல்ற லட்சுமணனை பத்தி சொல்லச்சே லட்சுமணன் அடிபட்டு விழுந்து கிடக்குறே ராமர் பாக்குறே அப்படியே தடவி பாக்குறே ஐயோ லட்சுமணனுக்கு இப்படி வந்துட்டா மூர்ச்சை அடைஞ்சு விழுந்திருக்கே அவர் ஜீவிச்சிருக்கிறா ஜீவிச்சிருலையான்றதே தெரியல அப்ப அழறே தேசே தேசே களத்ராணி தேசே தேசே பாந்தவா தந்து தேசம் ந பசியாமி அத்திர பிராதா சகோதரா இவெல்லாம் பந்துக்கள்னு நாம சொல்றோம் எவ்வளவு நாள் பந்துக்களாக இருந்துருக்க அண்ணனா இருக்கட்டும் தம்பியா இருக்கட்டும் விதேசத்துக்கு போய் ஆகி போச்சுன்னாக்க அங்க யார் இருக்காளோ அவதான் பந்துக்கள் இவெல்லாம் வந்து இவெல்லாம் பத்தி நினைக்கிறதே கிடையாது வந்தாலும் போச்சு வரட்டும் போச்சு நாங்கெல்லாம் கிரீன் கார்டு வாங்கிட்டோம் இனிமே இங்க வரப்போறது இல்லை அங்கேயே செட்டில் ஆகிடுறோம்னு சொல்லிடுறோம் இப்ப இந்த பாந்தவியம் எல்லாம் எங்க நிக்கிறது ஒன்னும் நிக்கல தேசே தேசே களத்ராணி தேசே தேசே பாந்தவாம் இவர் சத்திரியரா போயிட்டு அப்படின்னால எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல கூட ஒரு ராஜா பொண்ணு கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் இவர் பன்னெண்டேரா இல்லையான்றது அடுத்த விஷயம் இது களத்திரம் சம்பவிக்கும் களத்திரம்னா மனைவின்னு அர்த்தம் ஆகையால ஆனா தந்து தேசம் ந பசியாமி எத்திர பிராதா சகோதரா உடன் பிறந்தவன்றது எல்லா ஊர்லயும் கிடைக்க மாட்டாப்பா லக்ஷ்மணான்னு சொல்லி லக்ஷ்மண அந்த பக்கத்துல உட்காந்து லக்ஷ்மணனை தடவி கொடுத்துண்டு ராமர் அழறே அப்படிப்பட்ட ஒரு பிராத்ருப்பு ரூபமான உறவு கூட இந்த சரீரத்துல வந்த உறவு தான் இது உண்மையான உறவு இல்லை இதுவும் ஔபாதிகமான உறவு ஒரு காரணத்தை முன்னிட்டு பிதரம் ரோச்சையா மாசன் தசரத சக்கரவர்த்தி பண்ணின மகா புண்ணியம் அவருக்கு குழந்தையாக ராமன் தசரத சக்கரவர்த்தி தனக்கு தகப்பனாக இருக்கட்டும் என்று பெருமாள் சங்கல்பிச்சே அவருக்கு ராமனாக பெருமாள் அவதாரம் பண்ணார் குழந்தையாக ராமனாக அவதாரம் பண்ணார் கௌசல்யன் மணிவயிறு படைத்தது அந்த கௌசல்யனுடைய ரத்னகர்பா கௌசல்யா ஆகையால அவளுக்கு ஏற்பட்ட ஒரு பாக்கிய விசேஷம் அதே மாதிரிதான் தேவகி வசுதேவருக்கு இப்படி எல்லாம் வந்து இந்த அம்மா அப்பாவாக இருக்கிறது உள்பட இந்த சுவாமித்துவ தாசத்துன்றது லோகத்துல இருக்கச்சே ஔபாதிகமாக இருந்துருக்கு. ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் இருந்துருக்கு. நிருபாதிகமாக அதாவது சொல்லணும்னா அன்கண்டிஷனலான்னு சொல்றாளே அந்த முறையில நிருபாதிகமாக தாசத்துவம் சுவாமித்துவம்ன்றது பெருமாளுக்கும் சேத்தனனுக்கும் தான் இருந்துருக்கு. ஆகையால ஔபாதிகமாய் நிலையில்லாத அல்பசம்பந்தம் உடையவர்களை விட்டுவிட்டு இப்ப இவாளிடத்துல இருக்கக்கூடிய சுவாமித்துவம் இருந்துருக்க இது ஔபாதிகம். நாம என்ன பண்ணுவோம், வேலையில சேரச்சே யார் மேல் அதிகாரியோ அவனுக்கு நாம தாசனாக இருந்துருக்கோம். வேலையை விட்டாய் போச்சுன்னாக்கா உத்தர க்ஷணத்துல அவனுக்கு சுவாமித்துவம் போயிடுத்து, நமக்கும் தாசத்துவம் போயிடுத்து. அவனை குறிச்சு இப்ப அதை பத்தி சிந்திக்கவே மாட்டோம். அதே மாதிரி இந்த ஜென்மா முடிஞ்சதுன்னா இன்னொரு ஜென்மா யார் நமக்கு அம்மா அப்பாவோ அவளிடத்துல அவளை குறிச்சுதான் சுவாமித்துவம் தாசத்துவம்லாம் நமக்கு வரப்போறது. அப்ப இந்த ஜென்மா முடிஞ்சு போச்சுன்னா இது போயிட போறது. இப்ப இது எல்லாம் அல்பமாக இருந்துருக்கிற ஒரு விஷயம், நிலையில்லாததாக இருந்துருக்கு. இது ஒரு காரணத்தை முன்னிட்டு வந்ததாக இருந்துருக்கு. இப்படி அல்பமாக இருந்துருக்கிற அல்ப சம்பந்தம் உடையவர்களாக இருந்துருக்கிற இவாளை எல்லாம் விட்டுட்டு என்று அர்த்தம். அதுதான் ஆழ்வார் இந்த இடத்துல சொல்றார். இத்தனை நாள் வரைக்கும் என்னுடைய காலம் எப்படி போச்சுன்னாக்க அல்ப சம்பந்தம் இருக்கிறவர்களாக இருந்துருக்கிற இவர்கள் விஷயத்திலே தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டழிந்தேன். இது ஒரு நோய். இந்த நோய் பட்டு ஒழிந்தேன் என்று சொல்றார். இப்ப இனிமேல் என்ன ஆயிடுத்து, இப்ப இந்த தெளிவு ஏற்பட்டு போயிடுத்து. நமக்கு சரண்ய சம்பந்த விவேகம் வந்துடுத்து. சரண்ய சம்பந்த விவேகத்தினால நிருபாதிக சுவாமியாக இருக்கிறவர் ஈஸ்வரன் ஒருத்தர் தான். நமக்கு வரக்கூடிய நிருபாதிக தாசத்துவம் அது ஈஸ்வரனை குறிச்சு தான் என்கிற ஒரு தெளிவு நமக்கு ஏற்பட்டதுனால அல்ப சம்பந்தமுடையவர்களை விட்டு சுவாபாவிகமாய் நிலை நின்ற சர்வவித சம்பந்தமுடையவனை பற்றுகை. என்ன ஒரு சுவாரஸ்யம்னாக்க இங்க இருக்கக்கூடிய சம்பந்தம் ஒரு சம்பந்தம் தான் வரும். அம்மான்னா அம்மான்ற சம்பந்தம் தான், பிராத்தான்னா பிராத்தான்றது தான் இருக்கும். பிராத்தாவா இருக்கிறவன் அம்மாவா ஆக முடியாது, அம்மாவா இருக்கிறவள் பிராத்தாவா ஆக முடியாது, தகப்பனா இருக்கிறவன் அம்மாவா ஆக முடியாது. எல்லார குறிச்சும் ஒவ்வொரு சம்பந்தம் தான் இருந்துருக்கு நமக்கு. அதே மாதிரி வரச்சு பெருமாள் எப்படி இருக்காருனாக்க எல்லாமா இருந்துருக்காரான். அதாவது துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ துவமேவ பந்தோ. நீர் தான் அம்மாவாக இருந்துருக்கேர், நீரே தான் அப்பாவாகவும் இருந்துருக்கேர், துவமேவ பந்துவாக இருந்துருக்கேர், நீர் தான் பிராத்தாவாக இருந்திருக்கேர், சுகிருத்தாக இருந்துருக்கேர், எல்லாமாக இருந்துருக்கிறவர். எல்லா உறவு முறையும் ஒத்தரிடத்திலேயே இருக்கக்கூடியது. அவர் சுவாமியாகவும் இருந்துருக்கார். இப்படி எல்லா உறவு முறையும் ஒத்தரிடத்திலேயே அதுவும் நிருபாதிகமாக அன்கண்டிஷனலாக இருக்கக்கூடியதுன்றது இருக்கு. அப்படிப்பட்டவராக இருந்துருக்கிற எம்பெருமானை பற்றுகை, அவரை ஆசிரியிக்கிறதுன்றது இருக்க, அதுதான் சரண்ய சம்பந்த விவேகத்திற்கு பலன் என்பதாக சொல்லுகின்றார். சரண்ய சம்பந்த விவேகம், சரண்யனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தம் இயல்பாகவே நிருபாதிகமாக இருக்கக்கூடிய சுவாமிதாசத்துவ சம்பந்த விவேகத்துக்கு பலன் சர்வவித பந்துவாக இருந்துருக்கிற ஈஸ்வரனை பற்றுதல். அதோட மாத்திரமில்ல, அல்பமாகவும் அல்ப சம்பந்தமாக இருந்துருக்கிறவாளை அவளுடைய சம்பந்தத்தை விட்டுடுறது. இது ரெண்டும் தான் இந்த சரண்ய சம்பந்த விவேகத்திற்கு பலன் என்பதாக சொல்ற. நாமும் நமக்கு சர்வவித பந்துவாகவும் சர்வவிதமாகவும் எல்லா விதமான உறவு முறையோடையும் சுவாமியாகவும் திகழ்கின்ற எம்பெருமானுடைய திருவடியில நாம் திருவடியை ஆசிரியித்து அவருக்கு தாசன் தொண்டு செய்து சகல க்ஷேமங்களையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.